திருப்பூரில் நீங்கள் ஒரு நடுத்தர மக்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் வீடு வந்து நம்மளுடைய டாலர் சிட்டி ப்ராஜெக்டில் பண்ணுறோம். ஒரு பெட்ரூம் வந்து 30 லட்சத்தில் இருந்தோம், ரெண்டு பெட்ரூம் வந்து 35 லட்சத்துலேருந்து பணம் தரோம். வெறும் 3 லட்சம்லேருந்து 5 லட்சம் ரூபா முன் பணத்தில் நம்மளுடைய டாலர் சிட்டியில் சொந்த வீடு கனவு நிஜமாகுங்க. ஸோ அதங்க நீங்கள் ஒரு நடுத்தர குடும்ப சொந்தவங்க அப்படின்னா உங்களுக்கு சொத்து இங்கே ரெடியாக இருக்குது, வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கிற முடியும். ஸோ இந்த லேஅவுட்டில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கி 2 BHK வீடு கட்டிங்க அப்படின்னா சாரே நமக்கு 8000 to 10000 ரூபா வரையும் வாடகை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பூரில் நியூ திருப்பூர், பெருமாநல்லூர் இந்த ரெண்டு லொக்கேஷனுக்கு ரொம்ப நியரஸ்ட்டில் சேலம் கொச்சின் பைபாஸ்லேருந்து 200 மீட்டரில் 6.5 ஏக்கரில் 123 சைட்டோட பிரம்மாண்டமாக டாலர் சிட்டி அப்படிங்கிற நேமில் 25க்கு மேற்பட்ட சர்வதேச தரத்தில் இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனலேருந்து. ஸோ கைஸ், கிட்டத்தட்ட 25 அமினிட்டிஸ்க்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான லேஅவுட் நம்ம இருக்கும். இங்கே நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். நீங்கள் 2 BHK வீடு கட்டிங்க அப்படின்னா மாதம் மாதம் 8000 ரூபாயிலிருந்து 10000 ரூபா வரையும் வாடகை வர்ற மாதிரி இவங்களே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த லேஅவுட் எங்கே இருக்குது, இந்த லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, இதை பற்றி முழுமையாக கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க, சார் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் அப்புறம் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹலோ சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. என்னோட நேம் வந்து சதீஷுங்க, சதீஷ் வெஞ்சர்ஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து டாலர் சிட்டி அப்படிங்கிற நேமில் போட்டிருக்கோம். சூப்பர். ஓகே 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 சார், இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது? இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர், ஓகே, பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து 1.5 கிலோமீட்டர், ஓகே, திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர். ஓகே ஓகே, அதுங்க புது பஸ் ஸ்டாண்டு, திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து வெறும் 1 கிலோமீட்டர் தான். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே, அப்படி வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? சார், இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 80 போட்டிருக்கோம் செக்யூரிட்டி ரூமோட. டோட்டல் ஏரியாவுக்குமே வந்து காம்பவுண்ட் வால் பில்ட் பண்ணி கம்ப்ளீட் பிளாஸ்டிங் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ரோடு வந்து 40 ft, 33 ft, 23 ft தார் ரோடு லே பண்ணி, ஓகே, ரோடோட சைடு எல்லாமே வந்து காங்கிரீட் ட்ரைனேஜ் அமைச்சு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஆமாம், உங்களுக்கு வந்து வேஸ்ட் வாட்டர்லாம் எங்கேயுமே நிற்காது, ஓகே, பக்காவாக ட்ரைன் ஆகிற மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கிறோம். சூப்பர். சாலையோரங்களும் எல்லாமே வந்து நல்ல நிழல் தரக்கூடிய மரங்கள் வச்சு ட்ரிப்பரிகேஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா பிளாட்டுக்குமே வந்து பைப் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி, போர் வாட்டர் ரெண்டுமே அதிலேயே வரும். சூப்பர். ஓகே ஓகே, இது இல்லாமல் எல்லா வீதிக்குமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் டிபி போஸ்ட் போட்டு கொடுத்துட்றோம். ஓகே, பார்க்கில் வந்து கிட்ஸ் பிளே ஏரியா, அவுட்டோர் ஜிம்மு, ஓகே, 60000 லிட்டர் ஓவர் ஹெட் டேங்க்கு, ஆமாம், எல்லாமே கொடுத்துருக்கு. சிசிடிவி கேமராவும் கொடுத்துட்றோம், 24x7 செக்யூரிட்டி. சூப்பர். ஓகே, ஒரு 25 அமினிட்டிஸ்க்கு மேலே உள்ளே பண்ணித்தரோம். கண்டிப்பாக அதுங்க. ஸோ ஒரு லேஅவுட்டுக்கு பேசிக்காக என்ன தேவையோ அதையும் தாண்டி இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வெளிவாக இருக்கக்கூடிய இந்த சைட் பக்கத்தில், இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் வேறு என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது? இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி ஹாஸ்பிட்டல் பெருமாநல்லூர் இருக்குங்க, எஸ்கேஎல் ஸ்கூல் இருக்குது, ஓகே, ஏவிபி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ஓகே, அவினாசி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, அப்புறம் கேஎம்சி சட்டக்கல்லூரி இருக்குது. சூப்பர். ஓகே, ஸோ கேஎம்சி ஸ்கூல் இருக்குது, பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. ஓகே ஓகே, அப்புறம் இங்கே பக்கத்தில் பிரபலமான காளியம்மன் கோயில், கொண்டத்து காளியம்மன் கோயில் வந்து இங்கேருந்து ரொம்ப பக்கங்க. ஓகே ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆர்ட்ஸ் காலேஜ், பைபாஸ் வந்து 200 மீட்டர் தான் கொச்சின் சேலம் பைபாஸ், 200 மீட்டர் தான். நியூ திருப்பூர் வந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். நியூ திருப்பூர் அப்படிங்கிறது வந்து நேதாஜி ஆயத்து அடை பூங்கான்னு சொல்லுவாங்க. ஆமா, இங்கதான் இருக்குது. ஆமா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் பரப்பளவில் இருக்கு, உள்ள ஒரு 200 கம்பெனிக்கு மேல இருக்கு. அது வந்து இங்கிருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஆமா ஆமா, ஸோ வரும்போது அங்கே இருந்தா வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. இது ஈட்டி வீராம்பளை ஊருக்குள்ளேயே இருக்கு சைட்டு. ஓகே, இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 500 வீடுக்கு மேலே இருக்கு. ஓகே, பக்கத்தில் ரேஷன் கடை, சொசைட்டி, பஞ்சாயத்து ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஸ்கூலு, இபி ஆஃபீஸ் எல்லாமே நியரஸ்ட்டாக இருக்குது. பஸ் ஸ்டாப்பு, கடை எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. சூப்பர். ஓகே, எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஓகேங்களா சார், பார்க்கும்போது இது வந்து குடியிருப்புக்கு மத்தியில் தான் இருக்குது. ஸோ ரேஷன் கடை மற்ற எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ அதாங்க, ஸோ பைபாஸ் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கனால பக்கத்தில் எல்லா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் புதிய திருப்பூர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நமக்கு சைட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லா அப்பொருளும் வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் சொல்லுங்கள் என்னென்ன அப்பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க? சார், இதுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. ஆர்ஏஆர்ஏ அப்ரூவ்டுங்கிறது வந்து இப்போ நியூவாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து அது அமலில் இருக்கு. அது நம்ம வச்சிருக்கோம், டிடிசிபி அப்ரூவ்டு வச்சிருக்கோம். அப்ரூவல் வைஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. பக்காவாக சைட்டு சைட் தனி சப்டிவிஷன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாலுமே பட்டா மாறுதல் ஈஸியா இருக்கு இல்லையா? ஓகே ஓகே, ஸோ பார்த்தாலே தெரியுது இங்கே பெரிய டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் போர் போட்டோம் அப்படின்னா தண்ணி எத்தனை நிலந்து இருக்கும்?
சார் இப்போ லாஸ்ட்டாக வந்து 51 நம்பர் சைட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி போர் போட்டிருக்கோம். ஓகே 75 அடியிலேயே அவருக்கு தண்ணி கிடச்சிருச்சு. 250 அடி வரைக்கும் அவர் ஓட்டியிருக்காரு. அதுக்கு மேலே ஓட்ட முடியல. தண்ணி நல்லா இருக்குது. போர் வாட்டர் உங்களுக்கு குடிக்கிற அளவு இருக்கு. செம்மண் பூமியா இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதங்க கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல 90க்கும் மேற்பட்ட ரியல் எஸ்டேட் வீடியோ மட்டும் போட்டிருக்கோம். பட் நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா இதை சொல்லலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாமே ப்ராப்பரா பண்ணி வச்சிட்டாங்க. எல்லா டெவலப்மெண்ட்டுமே சூப்பரா இருக்குது. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது வேற ஏதாவது காரணம் இருக்குதா நான் இந்த பிளாட்டை பை பண்றதுக்கு? சார் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ திருப்பூருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கு. அதாவது பனியன் தொழில் தான் இங்கே திருப்பூர்ல ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் டெய்லரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டையிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது வந்து சிங்கராக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடான எந்த ஒர்க் வேணால் பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது ஒரு மளிகை கடை வச்சிருக்கலாம், ஒரு டாக்ஸி வச்சிருக்கலாம், எந்த ஒர்க் சர்வீஸ் ரிலேட்டடான ஒர்க்கு, ஒர்க்குக்கு எம்ப்ளாயாக இருக்கிறவங்க, ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நம்மளுடைய டாலர் சிட்டி சைட்டில் வந்து ஒரு பெட்ரூம் 30 லட்சத்துக்கு கட்டி கொடுக்குறோம். ஓகே. 2.5 சென்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்டில் ஓகே ஒரு பெட்ரூம் வந்து 35 லட்சத்துக்கு கட்டி கொடுக்குறோம். ஓகே. அதே 3 பெட்ரூம் வீடு அதே 2.5 சென்ட் இடத்துல கீழே மேலே டியூப்ளெக்ஸ் டைப்பில் 45 லட்சத்துக்கு கட்டித்தரோம். ஓகே ஓகே. ஸோ 3 பெட்ரூம் 45 லட்சம், 2 பெட்ரூம் 35 லட்சம், 1 பெட்ரூம் 30 லட்சம். சூப்பர். ஓகே. ஸோ யார் வேணாலும் வாங்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட பேங்க் டைஅப் பண்ணியிருக்கிறதுனால லோன் வந்து கையில் வந்து ஒரு 3-5 லட்சம் ரூபா போட்டாங்கன்னா போதும், மீதி எல்லாம் லோன் நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்து பண்ணித்தரோம். ரெண்டாவது, இவ்வளவு 25க்கு மேற்பட்ட சர்வதேச தரத்தில் நம்ம டாலர் சிட்டி சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம். அப்படி டெவலப் பண்ணிக்கூடிய ஒரு சைட்டில் ஒரு நடுத்தர மக்களுக்கு திருப்பூரில் ஒரு வீடு வேணும், இடம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டாலர் சிட்டி சைட் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கு. இந்த பைபாஸ் வந்து ரொம்ப பக்கங்க. இப்போ ஒரு மெயின் ஏரியாவில் பெருமாநல்லூர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபி, குன்னத்தூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா பஸ் இருக்கு. பெருமாநல்லூர் போயிட்டா ஓகே. இந்த பக்கம் நியூ திருப்பூர் போயிட்டா நிறைய டவுன் பஸ் இருக்கு. ஈட்டி வீராமலை ஊருக்குள்ளே டவுன் பஸ் வருது. போக்குவரத்து வசதிகள் இவ்வளவு இருக்கு. ஸோ எந்த ஒரு மெயின் சிட்டிக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். கோயம்புத்தூர் இங்கிருந்து நீங்க 45 மினிட்ஸ் பைபாஸ்ல, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிரைம் ஏரியால இந்த சைட் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து இங்க பக்கத்துல போயிட்டு இருக்கிற மார்க்கெட் ரேட் கம்பேர் பண்ற போது ரொம்ப சிரமம். அப்படி இருக்கிற போது நம்ம டாலர் சிட்டியில 1 சென்ட்ல இருந்து 10 சென்ட் வரைக்கும் சைட் பிரிச்சிருக்கிறனால என்ன அளவில் வேணாலும் சைட் எடுக்கலாம். 2 சென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சத்தி 20,000 ரூபா தான் வருது. ஓகே. அந்த 2 சென்ட் 15 லட்சத்தி 20,000 ரூபா இவ்வளோ மெயினான இடத்துல 10 லட்சம் ரூபா நம்ம லோன் எடுத்துக்கலாம். ஓகே. 5 லட்சம் ரூபா அவங்க கையிலேருந்து போட்டால் போதும். வீட்டுக்கு அதே மாதிரி தான், 3-5 லட்சம் ரூபா போட்டால் 1 பெட்ரூம் வீடு, 2 பெட்ரூம் வீடு, 3 பெட்ரூம் வீடு எல்லாமே எடுத்துக்கலாம். சூப்பர். ஓகே ஓகே. எங்களுடைய தனிப்பட்ட சிறப்பு இல்லையா? நீங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சொத்து வாங்கி போடணும், அதுவும் ரேட் ரொம்ப கம்மியா வாங்கி போடணும், மெயினான இடத்துல வாங்கி போடணும்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த லேஅவுட் உங்களுக்கு தாங்க. சரி ஓகே சார், அப்படி இருக்கும்போது பக்கத்தில் சென்ட் எவ்வளோ போகுது நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? சார் இங்கே சரௌண்டிங் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைபாஸ் மெயின் இருக்கிற பிளாட் எல்லாம் 12, 11, 9, 10 அப்படி இருக்கு சென்ட். ஆமாம், சென்ட். ஒரு சென்ட்டோட ரேட் வந்து 10-12 லட்சம் வரைக்கும் போகுது. ஓகே. நம்ம ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸை 7-60 தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ அதான் இவ்வளோ டெவலப்மெண்ட்டோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஓகே சார். ஓகே. நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பைபாஸில் மெயின் இருக்கிற சைட் எல்லாமே விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட்டுக்கு வந்து 2 லட்சம் ரூபா கம்மியாக தான் இருக்குது. 2 லட்சம் 3 லட்சம் கம்மியாக தான் இருக்குது. சூப்பர். ஓகே. இப்போ முன்னாடி இயர்லி பேர்டு ஆஃபராக இந்த 7-60 சின்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். முன்னாடி வர்றவங்க நார்த் ஈஸ்ட் பிளாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கலாம், வீடு புக் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆஃபர்ஸ் நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ரைட். ஓகே, சொல்லிக்கலாம். ஸோ அதுதாங்க, நீங்கள் இங்கே பிளாட் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் உடனடியாக வீடு கட்டியும் குடியேறிக்கலாம். எல்லாத்துக்குமே சார் சப்போர்ட் பண்ணி தராங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது எல்லா பேருமே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற இடத்துல வாங்குவானாங்க கிடையாது. கண்டிப்பாக சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவாங்க, இப்போ வாங்கி போட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் செல் பண்ணி நினைப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் செல் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு கம்பெனிங்க. ஓகே. எங்களுடைய இன்டர்னல் ஸ்டாஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. பர்டிகுலராக வந்து சேல்ஸ்லேயும் மட்டும் ஒரு 50-60 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ தனிப்பட்ட இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்டும் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பிளான் போடுறதுக்கும் சரி கட்டுறதுக்கு சரி எல்லாம் தனித்தனி டீம் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு பிளாட் எங்களுடைய ப்ராஜெக்டில் வாங்கியிருக்கீங்க, ஒரு 2 இயர்ஸ் ஆகுது, திருப்பி நீங்கள் ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய டீம் சப்போர்ட் இருக்குது. அல்லது ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடணும்னு நினச்சாலும் நாங்கள் வாடகைக்கு வச்சு கொடுக்குறோம், ஓக்கியத்துக்கு வாடகைக்கு வச்சு கொடுக்குறோம், அதுவும் பண்ணித்தரோம். அதே சமயம் வீடு உங்களுக்கு சொந்த பர்பஸுக்கு கட்டணும்னா நாங்கள் பண்ணித்தந்தோம். ரைட். ஓகே ஓகே. ஸோ ரீசேல் சப்போர்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எல்லா கஸ்டமர். சூப்பர் சூப்பர். ஓகே சரி. ஓகே சார், இங்கே வாடகைக்கு நீங்களே வச்சு தரீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு 2 BHK கட்டணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் எவ்வளோ வாடகை வாங்கி தருவீங்க?
சார் இங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8000 ல இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் வாடகை வாங்கி கொடுக்கலாம். ஏனா அவ்வளோ இங்க கம்பெனிஸ் இருக்கு. ஓகே. சோர்ஸ் இருக்கு. கண்டிப்பா போவீங்க. சூப்பர் ஓகே. இப்போ என்னோட ஸ்டாஃப் இங்க இப்ப சைட் டெவலப்மென்ட் வர்க் பண்ற போது பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு தான் புக் பண்ணி கொடுத்தா அதே 3500 ரூபாய் ஓட்டு வீடு. ஓகே. ஆர்சி வீடு நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கற போது கண்டிப்பா 7000 8000 10000 ரூபாய் வரைக்கும் டிமாண்ட் பண்ணி. ஓகே ஓகே. சோ அதங்க நீங்க இங்க வீடு கட்டிங்க அப்படினா சாரேவும் நமக்கு 8000 டு 10000 ரூபாய் வாடகையில ஆள் வச்சு கொடுத்துருவேன் அப்படி சொல்றாங்க. ஓகே சார். சோ பார்த்தே தெரியுது ஆக்சுவலி இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்லையா? கண்டிப்பா. சோ படுக்கும் பொழுது உள்ளுக்கு எத்தனை பிளாட் போட்டிருந்தீங்க இப்போ எவ்வளவு அவைலபிளா இருக்குது? இது மொத்தம் 6.5 ஏக்கருங்க. 123 சைட்டு 1.5 சென்ட்ல இருந்து 10 சென்ட் வரைக்கும் சைட் அவைலபிள் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 15 பிளாட் புக்கிங் ஆயிருக்கு. 15ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 11 வீடாவே புக் ஆயிருக்கு. என்னுடைய கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கஸ்டமர்ஸ் தான். இப்போ எங்களுடைய சைட் வந்து நியூவாக லான்ச் பண்ண போகிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா கான்டாக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு 75 புக்கிங் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அந்த 75 புக்கிங்மே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே வந்து ஒரு கெட் டுகெதர் வந்து சைட்டில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி குழுக்கள் முறையில் 15 பேத்துக்கு வந்து நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன் கோல்டுங்க. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக 5 பவுன் கோல்டுங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவ் பைக்கிங். ஓகே. தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 பவுன் 3 பேத்துக்கு. ஓகே. ஃபோர்த் ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா 1/2 பவுன் வந்து 5 பேத்துக்கு, 1/4 பவுன் ஒரு 3 பேத்துக்கு, மொத்தம் ஒரு 15 பேத்துக்கு வருங்க. ஓகே ஓகே ஓகே. சோ அங்க இருக்குது 75 பேத்துல 15 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் 75 புக்கிங். அவங்க 75 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே சைட்ல ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி லக்கி ட்ரா அவங்க முன்னாடியே பேர் எழுதி போட்டு குழுக்கள் முறையில் எடுத்து கண் முன்னாடியே பிரைஸ் கொடுத்துருவோம். இது வந்து எங்களுடைய ரியல் ஆஃபராக கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ வரும்போது நான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து வந்தே சொன்னீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆஃபரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு சந்திக்கும் வரை உங்களோட உங்களுமே டாடா பை பை செய்யும்.